என்றா தெருப்பொறுக்கி பரதேசி பன்னாட எச்சக்கல நாயே சைமன் செபாஸ்டியன் என்கின்ற சீமான், ஆமக்கரி சீமான், வாய துறந்தாலே பொய்யி, உன்னோட மூஞ்சியும் உன்னோட உடல் மொழியும் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு, நைட் அடிச்ச தண்ணி மப்பு வந்து கலையாம காலையில நின்னு மைக்க பிடிச்சி மேடையில கலைஞரை பத்தி பேசி 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 நீ அரசியல் வளர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியாடா பரதேசி. கலைஞரை பத்தி பேசி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசி, இந்த ஆட்சியை பத்தி பேசி நீ கட்சி வளர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற புலம்பெயரியில தமிழர்களிடம் பிச்சை எடுத்து அவர்களுடைய பிரபாகரன் அவர்களின் பிணத்தின் மீது நின்று அந்த பிணத்தை காமித்து அந்த அந்த வீரர்களின் உயிரையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து காலில் போட்டு மிதிச்சு அவங்களெல்லாம் ரொம்ப 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 கேவலமான ஒரு சமயக்காரர்கள் மாதிரி அவர்களை வந்து வந்து தமிழ்நாட்டிலையும் உலக ரீதியிலையும் போற்றே பண்ணி அதையும் ஆனா அந்த அந்த அளவுக்கு ஈழ போரையும் அந்த அந்த தளபதிகளையும் அந்த வீரர்களையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் இவன் வந்து கேவலப்படுத்தி ஒரு மிலிட்டரி ஹோட்டல் சமையல்காரன் லெவலுக்கு கேவலப்படுத்தி அங்கே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 400 சதுர கிலோமீட்டர்ல அந்த மக்களை வந்து அந்த மக்கள் சுருங்கி போறாங்க. கடைசி கட்ட போர், அந்த போர் நெருக்கடியில அந்த அளவுக்கு வந்து அங்க போர் சூழல் இருக்கும் போது, அங்க நெருக்கடியான சூழ்நிலை நிலவும் போது அவங்க அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னுடைய இடத்தை இனத்தை காப்பாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கும் மேதகு பிரபாகரன் அவர்கள் இவனுக்கு விருந்து வச்சாரு, கறி இட்லி செஞ்சு கொடுத்தாரு, ஆமக்கறி செஞ்சு போட்டாரு, மான் வேடைக்கு கூட்டிட்டு போனாரு, மயிர் வேடைக்கு கூட்டிட்டு போனாரு, இன்னும் என்னென்னலாம் புழுகளை அவிழ்த்து விடுறா இவன் தமிழ்நாட்டு மேடைகள்ல. ஆனா இத்தனையும் கேட்டுக்கிட்டு தான் இந்த புலம்பெயர் ஈழ தமிழர்கள் இருக்கிறாங்க. அவன் ஒரு வீடியோ போட்டான்னா உடனே 5 லட்சம் 10 லட்சம் அவனுடைய அக்கவுண்ட்ல ஏறுதுன்னு அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வாரி வாரி கொடுத்து இன்னைக்கு அவன் அரசியல் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்ற பேர்ல வசூல் அரசியல் தான் நடத்திட்டு இருக்கான் தமிழ்நாட்டுல. இந்த ஈழ தமிழர் வெளிநாடுகள்ல இருக்கிற இந்த ஈழ தமிழர்களிடம் பணத்தை வசூல் பண்ணி அவன் இங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு மேலும் மேலும் கோடீஸ்வரனாகவும் ஆயிக்கிட்டு இங்க வந்து திமுகவை எதிர்க்கிறேன், கலங்கரை வசைப்பாடுறேன் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு எதிர்கட்சிகள்கிட்ட வந்து அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வசூல் வேட்டை அந்த பக்கம் ஒரு வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு அவன் கீழே நின்னு 100 பேர் கைத்தட்டான்ல, அந்த கைத்தட்ட கபோதிங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏண்டா அவன் பேசி 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 அவன் தான் இன்னைக்கு கோடீஸ்வரனா ஆயிருக்கானே தவிர அவனை நம்பி போற நீங்க எங்கேயாவது உருப்பிட்டிருக்கீங்களா? எவனாவது ஒரு வேட்பாளர் இதுவரைக்கும் டெபாசிட் வாங்கியிருக்கீங்களா? ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆகியிருக்கீங்களா? இல்ல அவன் உங்களை ஆக்கியிருக்கானா? கடைசி வரைக்கும் நீங்க ஆக முடியாது, உங்களை ஆகவும் விடமாட்டான். அவன் செய்யற அரசியல்ங்கிறது வசூல் அரசியல். எதிர்கட்சிகளிடம் ஒரு சைடு பணம் வாங்கிக்கிட்டு, ஈழ தமிழர்களிடம் ஒரு சைடு பணம் வாங்கிக்கிட்டு அவன் உங்களை எல்லாம் களத்துல இறங்கி ஊராவட்டு பிள்ளைய வந்து இறக்கி குளத்துல வந்து ஆழம் பாக்குற கதையா? அவன் உங்களை எல்லாம் எலெக்ஷன்ல தேர்தல் களத்துல இறக்கி உங்க காசுகளை செலவு பண்ண வச்சு அதுல அவன் குளிர் காஞ்சிட்டு அதுல அவன் தன்னை தானே தலைவன் சொல்லிக்கிட்டு தான் ஒரு கட்சிக்கு நிறுவனர்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இது வரைக்கும் உங்க அவனால உங்களுக்கு எந்த நன்மை விளைஞ்சிருக்கு? கீழே நின்று கைத்தட்டுற கபோதிங்களுக்கு, அந்த முட்டால் கூ முட்டைங்களுக்கு, அந்த குட்டி சவுத்துல உட்கார்ந்து நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிகள்னு சொல்லிட்டு தெரியற இந்த அந்த அந்த கூ முட்டைங்களுக்காக தான் இந்த முக்கியமா இந்த வீடியோ. என்னைக்குமே அவன் பின்னாடி நிக்கிற வரைக்கும் நீங்க உருப்பிட போறது இல்ல, உங்களை அவன் உருப்பிட விடவும் மாட்டான். பரதேசி பயல, சீமான் பிச்சைக்கார பயல, ஈழ பிச்சை எடுக்கிற கபோதி பயல, நீலாம் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, நல்ல உண்மையான வந்து அரசியல்வாதியாக இருந்தா அரசியல் அரசியல் பேசு, அரசியல் களத்துல நில்லு, களத்துல நில்லு, அரசியல் பேசு, கருத்தரசியல் பேசு. பொம்பளைங்களை அவ இவ உசுறு மசுறு பிசுறு, நீலாம் ஒரு கொசுருடா எங்களுக்கு பரதேசி, நீலாம் ஒரு கொசுரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கலைஞருக்கு முன்னால நீலாம் ஒரு கொசுரு. எங்க முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க ஒரு கிளை செயலாருக்கு முன்னாடி கூட நீ ஒரு கொசுரு. நீ எவ்வளையோ எப்படியோ யாரையோ என்ன வேணாலும் பேசிட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. கலைஞரை பற்றி இனிமேல் நீ மேடைகளை நீ அவதூறு பேசினா செருப்படி கிடைக்கும். தமிழக பெண்களிடம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவருடைய அரசியல் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் தளபதி அவர்களால் இன்னைக்கு இலவச பேருந்துகளில் பயணம் பண்ணிட்டு இருக்க பொம்பளைங்க வந்து உன்னை செருப்பால் அடிப்பாங்க. ஸ்கூலுக்கு 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு படிச்சுட்டு இருக்கிற புதுமை பெண்கள் திட்டத்தின் கீழே படிச்சுட்டு இருக்கிற அந்த பெண் பிள்ளைகள் வந்து உன்னை செருப்பால் அடிப்பாங்க.
இன்னைக்கு இடஒதுக்கீட்டில் டாக்டராகவும் கலெக்டராகவும் கமிஷனராகவும் போலீஸ்காரங்களாகவும் இன்னைக்கு டீச்சர்ஸாகவும் இருக்கிற எத்தனையோ பெண்கள் உன்னை வந்து செருப்பால் அடிச்சு உன்னை தமிழ்நாட்டில இருந்தே விரட்ட போறாங்க. அந்த நாள் ரொம்ப நாள் கிடையாது, அது நெருங்கிட்டு இருக்கு. அதுக்குண்டான நாளை நீயே உன் வாயால குறிச்சிட்டு இருக்கிற சீமான், தொடப்பக்கட்ட சீமான், உன்னுடைய முன்னாள் காதலி சொல்லுது இல்ல அந்த லேடி, அந்த மாதிரி தொடப்பக்கட்ட சீமான், தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்து தமிழக பெண்கள் உன்னை அடிக்கிற நாள் வெகு தூரத்துல இல்லை.